ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணியாச்சு, பார்த்துங்க. தண்ணி ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டுக்கு வெளியில் வச்சு கூட நம்ம செக் பண்ணிக்கலாம். ஹேண்ட் வாஷ் நம்ம ஒரு 1.5 லிட்டர் டேப்பாக பண்ணோனாக்கா போதும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா சபரி சரணம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோனாக்கா, வாட்டர் பாட்டில் ஹேண்ட் வாஷ் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு வாட்டர் பாட்டில், ஒரு இன்ஜெக்ஷன், ஒரு 30 ரூபாக்குள்ள இன்ஜெக்ஷன் வாங்கியிருக்கோம். சின்ன சைஸு நமக்கு தேவையான சைஸ் வாங்கியிருக்கோம். வாங்க, வாட்டர் பாட்டில் இன்ஜெக்ஷன் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், இன்ஜெக்ஷன் ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓப்பன் பண்ணிவிட்டு நமக்கு இது தேவையில்லாத பாட்டு, இது இன்ஜெக்ஷன் தேவையில்லை நமக்கு, அடுத்து எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோனாக்கா, இன்ஜெக்ஷனை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு லாக் ஆகிற அளவுக்கு, தண்ணி லாக் ஆகிற அளவுக்கு ஒரு 3 வோல்ட்ஸ் வந்து ஹோல்ஸ் போட்டுக்கிறோம். சின்ன சின்னதாக ஹோல்ஸ் போட்டுக்கிறோம். ஒரு ஹோல்ஸ் போட்டாச்சு, இன்னொரு ஹோல்ஸ் போட்டுக்கிறோம் பக்கத்துலேயே. 3 வோல்ட்ஸ் நம்ம போட்டாச்சு. அதை வந்து நம்ம ஒரே ஈவனாக க்ளீன் பண்ணிக்கிறோம். க்ளீன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ண, நமக்கு எக்ஸஸாக இந்த மொதல் இருக்கிறது இல்லையா, அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். கீழே வச்சே கட் பண்ணிக்கிறோம், கை கேர்ஃபுல்லாக இருக்கிறது. கட் பண்ணியாச்சு, ஒரே ஈவனாக நம்ம கட் பண்ணியாச்சு. அதுக்குள்ளே வந்து நம்ம கட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, உள்ளே டஸ்ட் இருக்குது, அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கிறோம். உள்ளே பாருங்கள், டஸ்ட் இருக்குது. நம்ம சிரஞ்சி உப்பு கரெக்டாக போயிட்டு வரதுக்காண்டி அந்த டஸ்ட்டை ஃபுல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணிக்கிறோம். நம்ம நைஃப் வச்சு கத்தையை வச்சு க்ளீன் பண்ணிக்கிறோம். கத்திரிக்காய் வச்சு க்ளீன் பண்ணிக்கிறோம். அழகாக இன்ஜெக்ஷன் போய் வர அளவுக்கு நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், இன்ஜெக்ஷன் வந்து கரெக்டாக ஒரே ஃப்ரீயாக போயிட்டு வருது. ஃபஸ்ட்டு டஸ்ட் இருந்ததுனால கரெக்டாக போய் வராது. ஓகே ஓகே ஆச்சு. நம்ம அந்த ஹோல்ஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோனாக்கா, வாட்டர் பாட்டிலுக்கு அடி பகுதியில் தண்ணி ப்ரெஷர் கரெக்டாக கீழே வந்து தள்ளுறது சைஸுக்கு கீழே ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கிறோம். இந்த இன்ஜெக்ஷனுக்கு தேவையான அளவுக்கு ஹோல்ஸ் போட்டுக்கிறோம். சால்டிங் மிஷின் வச்சு ஹோல்ஸ் போட்டுக்கிறோம். இப்போ தேவையான அளவுக்கு எக்ஸஸ் ஆகக்கூடாது, ஏன்னாக்கா நம்ம கரெக்டாக சின்ன சைஸ் வச்சுருக்கோம். தேவையான அளவுக்கு நம்ம ஹோல்ஸ் போட்டுக்கிறோம். இன்னும் கொஞ்சம் பெருசாக வைக்கிறோம். ஒரே ஈவனாக கொஞ்சம் கட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோங்க, இந்த சிரஞ்சியை ஃபிட் பண்ணிக்கிறோம். அடுத்து நம்ம இந்த ஹோல்ஸுக்குள்ளே சிரஞ்சியை ஃபிட் பண்ணிக்கிறோம். இந்த ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, தண்ணி ப்ரெஷர் கீழே ஒர்ட்டாக வர மாதிரி நம்ம ஹோல்ஸ் கீழே வர மாதிரி ஃபிட் பண்ணிக்கிறோம். கரெக்டாக சென்டர் பாயிண்ட் வச்சு வச்சாச்சு. அடுத்து ஃபிட் பண்ணிக்குவோம். ஸ்டிக் வச்சு கரெக்டாக வாட்டர் லீக் ஆகாத அளவுக்கு ஃபிட் பண்ணிக்கிறோம். இப்போ ஃபிட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோனாக்கா, தண்ணி ஊற்றி ஹேண்ட் வாஷ் ரெடி ஆகிடுச்சு, செக் பண்ணி பார்த்துக்கலாம் வாங்க. ஹேண்ட் வாஷ் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஹோல்ஸ் வந்து ஓட்டாச்சு. அடுத்து நம்ம லாக் பண்ணிக்கிறோம். தண்ணி ஊற்ற போகிறதுக்காண்டி, தண்ணி வெளியாமல் வராமல் இருக்கிறதுக்காண்டி கரெக்டாக இன்ஜெக்ஷன் லாக் பண்ணிட்டுனாக்கா தண்ணி வெளியே வராது. இப்போ என்ன பண்ணுறோம்னாக்கா, தண்ணியில் நம்ம 1 லிட்டர் தண்ணியை 1 லிட்டர் பாட்டில் தண்ணியில் வாட்டர் டாப் அப் பண்ணிக்கிறோம். மெல்லாமல் கொஞ்சம் வாட்டர் டாப் அப் பண்ணிக்கிறோம். தண்ணி நம்ம டாப் அப் பண்ணாச்சு. சோப் ஆயில் இல்லாமல் இருக்கிறதுக்கு, ஹேண்ட் வாஷ் இல்லாமல் இருக்கிறதுக்காண்டி நான் வந்து தண்ணி ஊற்றி சாம்பிளுக்கு போட்டு காமிக்கிறேன். அடுத்து நம்ம ஸ்டாண்ட் மேல் வச்சுக்கிறோம். அடுத்து நம்ம ஹேண்ட் வாஷ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு காமிக்க போகிறேன். பார்க்கலாம் வாங்க, ஹேண்ட் வாஷ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்க ஆன் பண்ணிக்கிறேன். வாட்டர் பாருங்கள், ஓப்பன் பண்ணி நம்ம வாட்டர் ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணியாச்சு, பார்த்துங்க.
தண்ணி ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டுக்கு வெளியில் வச்சு கூட நம்ம செக் பண்ணிக்கலாம். ஹேண்ட் வாஷ் நம்ம ஒரு 1.5 லிட்டர் டேப்அப் பண்ணோனாக்கா போதும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா சபரி சரவணன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். லாக் பண்ணிக்கிறோம் தண்ணி வீட்டு ஃபுல்லாக ஆகுதுன்றதுனால. இதே நம்ம சோப்பாயில் கூட யூஸ் ஊற்றி வச்சுக்கலாம். 1.5 லிட்டர் பாட்டில் ஊற்றிட்டு ஹேண்ட் வாஷ் சோப்பாயில் போட்டு கழுவிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா சபரி சரவணன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே.